மகா சிவராத்திரி புராண கதைகளின்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்ன லிங்க வடிவமா வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது லிங்கோத்பவரா இந்த நாளில் தான் காட்சி அளிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது சிவராத்திரி அப்படின்னா விழா அப்படின்றத தாண்டி மனதை கட்டுப்படுத்தும் ஒரு மகா விரதம்னே சொல்லலாம் நம்ம மனம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் துக்கத்திலையும் ஆசையிலையும் ஒரு நிலை இல்லாமல் ஒரு சுழற்சி முறையிலே இருக்கும் ஸோ இந்த நிலை இல்லாத மனதை யார் ஒருவன் கட்டுப்படுத்தி அந்த மனதில் சிறு எண்ணமும் இல்லாமல் மாத்துறானோ சதா சிவனையே நினைக்கிறானோ அந்த சதா சிவத்தையே நினைக்கிறானோ ஸோ அவனால் தான் பிறவி பெ பெருங்கடலை நீந்தி கரையை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவநிலையை அடைய முடியும் சிவபெருமானை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்காக வழிபற்றும் நாளே சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது இந்த தத்துவத்தை உணர்த்த தான் சிவபெருமான் தன்னை லிங்க வடிவமாக அதாவது உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆதியும் அந்தவும் இல்லாத உருவம் முதலும் இல்லை முடிவும் இல்லை ஸோ அந்த மாதிரியான உருவத்தை வெளிப்படுத்தினார் அதுதான் லிங்கோத்பவர் உருவம் இந்த படத்தில் இருக்கிற இந்த சிற்பத்தை பாருங்கள் எல்லா சிவன் கோயில்கள்லையும் மூலவருக்கு பின்புறம் இருக்கிற அதாவது மேற்கு திசையை நோக்கி இந்த லிங்கோத்பவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கும் இதில் வந்து சிவபெருமானுடைய பாதத்தையும் உங்களால் சரியாக பார்க்க முடியாது அதாவது தலைமுடியையும் சரியாக உங்களால் பார்க்க முடியாது அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறைவன் வந்து இங்கே காட்சியளிக்கிறாரு தலைக்கு பக்கத்தில் உங்களால் ஒரு அன்ன பறவையையும் பார்க்க முடியும் பாதத்துக்கு பக்கத்தில் பன்றி உருவத்தையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த சிலை சொல்ல வர கதை என்னன்னா ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு அதாவது தங்களில் யார் பெரியவன் அப்படின்ற ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு இதனால விடை தேடி சிவபெருமான் கிட்ட போறாங்க சிவபெருமானும் ஒரு சோதனையை வைக்கிறாரு அதாவது தன்னுடைய தலையையும் பாதத்தையும் யார் ஒருவன் முதல்ல பார்க்குறாரோ அவங்க தான் வந்து பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க சிவபெருமான் இதை சொல்லிட்டு பூமிக்கும் ஆகாயத்துக்குமா ஒரு ஜோதி வடிவில் அதாவது லிங்கோத்பவர் உருவமாக வந்து நிற்கிறாரு ஸோ இந்த இதை ஏற்றுக்கொண்ட பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து பயணப்படுறாங்க பிரம்மா என்ன பண்ணுறாரு அன்னப்படவையாக மாறி ஆகாயத்தை நோக்கி போயிட்டுருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி போயிட்டுருக்காங்க இருவரும் போகிறாங்க எவ்வளவு பயணப்பட்டும் அந்த அடியையும் முடியையும் வந்து கண்டுபிடிக்கவே முடியல இருவரும் வந்து ஒரு கட்டத்தில் கலைப்படைஞ்சிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பி வந்துடுறாரு கலைப்படைஞ்ச பிரம்மா வந்து மேலிருந்து வந்து ஒரு தாழம்பு வரத்தை பார்க்குறாரு அந்த தாழம்பு கிட்ட எங்கிருந்து வரேன்னு கேட்கறாரு அந்த தாழம்பும் நான் தலையில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லுது நான் ரொம்ப காலமாக வந்து பயணப்பட்டு இருக்கேன் யுக யுகங்களாக பயணப்பட்டு இருக்கேன் இன்னும் பூமியை என்னால் அடைய முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுது இதை கேட்ட பிரம்மா என்ன பண்றாரு இந்த மாதிரி நான் சிவனுடைய தலையை வந்து பா தலைமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லுமாறு கேட்குறாங்க தாழம்பும் ஒப்புக்கொள்ளுது கடைசியாக வந்து சிவபெருமான்கிட்ட வந்து இந்த தாழமும் பொய் சாட்சி சொல்லிடுது இதனால வந்து கோபம் அடைஞ்ச சிவபெருமான் என்ன பண்றாரு ஜோதியா இருந்தவர் அக்னி பிழம்பாக மாறிடுறாரு அக்னி பிழம்பா மாறின உடனே எட்டு திக் பாலகர்கள் தேவர்கள் எல்லாரும் வந்துட்டு சிவபெருமானை அமைதிப்படுத்துறதுக்காக எல்லாரும் மன்னிப்பு கேட்டு அவரை வந்து சாந்தப்படுத்துறாங்க வேண்டிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய வேண்டுதலை ஏற்று சிவபெருமான் தன்னை வந்து ஒரு அமைதியான மலைய மாத்திக்கொள்றாரு அதுக்கப்புறம் அந்த மலை மேலே ஒரு ஜோதி வடிவில் எல்லாருக்கும் காட்சி தரதாக சொல்றாங்க இதன் அடிப்படையில் எல்லாரும் வந்து அந்த ஜோதியை வந்து வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மலைதான் திருவண்ணாமலை ஸோ இங்க தான் சிவபெருமான் தன்னை லிங்கோத்பவரா இந்த உலகுக்கு காட்டிய ஒரு ஸ்தலம் இங்க திருவண்ணாமலையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விமர்சையாக வந்து ஒவ்வொரு சிவராத்திரியும் கொண்டாடப்படும் சிவபெருமான் முதல் முதல்ல இங்க லிங்கோத்பவரா காட்சி கொடுத்தாரு ஸோ அதனாலேயே இந்த நாளை சிவராத்திரியா வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த கதையிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய தத்துவம் பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் தான் பெரியவன் தான் தான் பெரியவன் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க இதுல தான் அப்படின்ற அகங்காரத்தை சிவபெருமான் ஒழிச்சிருக்காரு இனிமேல் நீங்க கோயில்களுக்கு போனா கண்டிப்பா இந்த லிங்கோத்பவர் சிலையை பாருங்க இந்த தத்துவத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கூடவே இதுக்கு தொடர்ச்சியாக இன்னொரு புராண கதையும் இருக்கு பார்வதி தேவி அம்மையார் குறித்த ஒரு புராண கதை இது ஒரு முறை பிரளய காலம் ஏற்பட்டுச்சு இந்த அண்டசராசரம் சராசரம் முழுதும் இருக்கிற எல்லா உயிர்களும் சிவனூல் ஓடுங்கிட்டாங்க அதாவது பிரம்மா முதல் கொண்டு சிவனு ஒடுங்கிட்டாங்க அண்ட சராசரமே வந்து ரொம்ப வெறுமையாக காணப்பட்டது இதை பார்த்த பார்வதி தேவி அம்மையார் என்ன பண்ணுறாங்க சிவனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாங்க அதாவது இந்த மாதிரி உயிர்களை வந்து திரும்பவும் வந்து பிறக்கணும் திரும்பவும் அண்ட சராசரம் ஃபுல்லாக இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விரதத்தை மேற்கொண்டு தவத்தை மேற்கொண்டு சிவனை நோக்கி வென்றாங்க ஸோ இதன் பையனாக சிவபெருமான் காட்சி தந்து அண்ட சராசரம் இயங்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பாரதி தேவி அம்மையார் சிவன்கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க இந்த நாள் உங்களை நோக்கி பூஜித்த இந்த ராத்திரியை வந்து உங்கள் பெயராலையே வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லிவிட்டு அழைக்கப்படணும்னு கேட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த இரவில் யார் உங்களை நோக்கி பூஜிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் எல்லா விதமான சகல பலன்களும் நீங்கள் வந்து அழிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லை கடைசியாக மோட்சத்தையும் அழிக்கணும்னு வந்து கேட்டுக்கிறாங்க ஸோ சிவபெருமானம் அப்படி ஆகட்டும்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க ஸோ அதனாலேயே இந்த இரவை வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ஒரு புரோணக்கதை இருக்குது இது பிரதோஷத்துக்கான புராணக்கதை இதுவும் வந்து சிவராத்திரி கூட சம்மந்தப்படுது ஒரு முறை அசுரர்களும் தேவர்களும் அமிர்தத்தை தேடி பார்க்கடையில் கடையிறாங்க கடைசியில் அந்த அமிர்தம் கிடைக்காம ஆழகால தான் கிடைச்சிது அந்த ஆழகால விஷம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தையே அழிச்சிரும்னு சொல்லிட்டு பயந்து போய் இருவரும் அதாவது சூரர்களும் தேவர்களும் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க சிவபெருமானும் வந்து சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை எடுத்துகிட்டு வந்து உண்டுடுறாரு ஸோ இந்த உண்ட விஷம் அவருடைய வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா இந்த சராசரத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா உயிர்களும் அழிஞ்சிரும் இல்லையா அதனால் பார்வதேவி என்ன பண்ணுறாங்க அந்த விஷயத்தை சிவனுடைய கண்டத்திலேயே வந்து அவங்களுடைய கையை வச்சு நிறுத்திடுறாங்க ஸோ இதனாலேயே சிவனுடைய கழுத்து நிறமாக மாறிடுது அதனாலேயே சிவபெருமான் திருநீலகண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ இந்த கதை இருக்குல்ல இந்த நாள் வந்து பிரதோஷ நாள் இந்த நாளில் அதாவது இருளை போக்கி ஒளியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதனால தான் நம்ம பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை அதிகமாக பூஜிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை போக்கி ஒளியை கொடுக்கறதா நம்ம வந்து நம்புகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி பூஜைகள் நடக்குது அந்த விஷத்தை உண்டதுனால சிவபெருமானுக்கு உடல் முழுவதும் உஷ்ணம் ஏற்படுதாகவும் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக பல விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த நாள் தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த புராண கதைகள் மூலியமாக சிவராத்திரி பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னு நம்புறேன் லிங்க வரியும் லிங்க முணர்த்த தத்துவத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு நம்புகிறேன் அதாவது லிங்கோத்பவருடைய தத்துவத்தை சரி ஓகே இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரி நாளில் நம்ம இறைவனை என்ன நிறைய பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ எந்த மாதிரி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நிறைய இந்த சிவராத்திரி நாட்களில் வணங்கி நிறைய அடைஞ்ச கதைகள் ஏகப்பட்ட போன கதைகள் இருக்குது அதில் ஒரு கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு முறை ஒரு வேடன் காட்டில் வேட்டையாட போனால் அந்த வேடனை அங்கே ஒரு புலி வந்து துரத்த ஆரம்பிச்சது அந்த வேடன் ஒரு மரத்து மேலே ஏறிக்கிட்டான் ஸோ அந்த புலி அதுக்கப்புறமும் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை இரவு போவதும் வந்துடுது ஆனாலும் அந்த புலி அங்கேருந்து போகவே இல்லை அந்த கட்டத்தில் அவன் தூங்கிட்டா கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து இரவு முழுவதும் போட்டிருக்கான் ஸோ அந்த மரம் வந்து வில்வ மரமாக இருந்திருக்கு அந்த இலை வில்வே இலை அந்த இலையை வந்து கீழே போடும்போது அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு அந்த சிவலிங்கத்து மேலே அந்த இலை விழுந்திருக்கு இதனால் மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணுறாரு இரவு முழுவதும் தூங்காமல் இப்படி ஒரு விரதத்தை மேற்கொண்டிருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய எல்லா பாவங்களையும் அதாவது விலங்குகள் பறவைகள் கொன்ற எல்லா பாவங்களையும் போக்கி அருள் பாலிக்கிறாரு அது மட்டும் இல்ல அவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்ததா சொல்லப்படுது ஸோ இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரியா இருந்திருக்கு அதனால இந்த சிவராத்திரி நாள் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் உணர்த்திருக்காங்க இப்படி எல்லா கோயில்களும் விழாக்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே திரும்பவும் போயிட்டு அடையணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு விழிப்பை ஏற்படுத்துறதுக்காக தான் சித்தர்களும் ஞானிகளும் நம்முடைய முன்னோர்களும் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ மனதை செம்மைப்படுத்தினா இங்கே நல்லா வாழ முடியும் அந்த மனதியே அழித்தா அந்த சிவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஷோவை இதோடு முடிக்கிறேன் அடுத்த ஷோவில் திரும்பவும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்